ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கும் டெலிவரிக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ராடே டெலிவரி, நீங்கள் ஷேர் மார்க்கெட் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ஒரு ஷேரை நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறீங்க அப்படின்னா அதுதான் இன்ட்ராடே, சரிங்களா? இதுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெலிவரி அப்படின்னா ஒரு ஷேரை வாங்கி மறுநாள் அல்லனா அதுக்கு மறுநாள் நீங்கள் விற்கிறது வந்து டெலிவரியில் கன்வெர்ட் ஆகும். நீங்கள் 10 வருஷம் கழித்து விற்கலாம், 20 வருஷம் கழித்து விற்கலாம், அது எந்த பிரச்சனையுமே இல்லை, சரிங்களா? இதில் இன்ட்ராடே பொறுத்த மட்டும் செட்டில்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அன்றைக்கே உங்கள் டிமேட்டில் அது கணக்குக்கு வந்துடும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த டேலே நீங்கள் என்ன பண்ணணும், செல் பண்ணியும் ஆகணும், சரிங்களா? டெலிவரியை பொறுத்த மட்டும் T+1 சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேர் ஒரு நாள் விட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்லேயே ஆட் ஆகும். உங்கள் பணத்தெல்லாம் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க, பட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும், சரிங்களா? செல்லிங் அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்த மட்டும் இன்ட்ராடேயில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 3:30 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட் இதில் நீங்கள் ஒரு ஷேரை நீங்கள் வாங்கிட்டீங்க இன்ட்ராடேயில் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே விற்று ஆகணும், சரிங்களா? டெலிவரியை பொறுத்த மட்டும் சோல்ட் ஆஸ் பர் ஓனர் டிஸ்கிரிப்ஷன், இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஷேர் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் நீங்கள் விற்றா தான் அது லாஸ், அது வரைக்கும் அது லாஸே கிடையாது, சரிங்களா? அதனால் நீங்கள் எப்போது நினைக்கிறீங்களோ அப்போது நீங்கள் விற்றா போதுமானது. எவ்வளோ வருஷம்னாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வரும். இந்த வார்த்தைக்கு வந்துட்டு நிறைய அர்த்தங்கள் இருக்குது, சரிங்களா? பாரோடு ஃப்ரம் த புரோக்கர், அதாவது இதில் லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நான் இது ரெண்டையுமே உங்களுக்கு நான் உள்ள இன்னொரு லைவ் டெமோ வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடேயில் மார்ஜினை மட்டும் பே பண்ணால் போதும், சரிங்களா? ஆனால் டெலிவரியில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி ஆகணும். ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் வெரி ஹை ரிஸ்க், சரிங்களா? ஆனால் டெலிவரியை பொறுத்த மட்டும் ரிஸ்க் இஸ் லிமிட்டட் டு த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது உங்கள் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, ரிஸ்க் இருக்குது. அதை தாண்டின ரிஸ்க் வந்து டெலிவரியில் கிடையாது, சரி? ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உண்மையான ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு பார்ப்போம். இப்போது 100 கணக்கான புரோக்கர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த புரோக்கர் அப்படிங்கிறது தான் டிமேட் அக்கௌண்ட், கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம், சரிங்களா? இப்போ வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டி இருக்கும், எஸ்பிஐ செக்யூரிட்டி இருக்கும், ஜீரோதா இருக்கும், அப்ஸ்டாக் இருக்கும், நிறையா புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் யார் விருப்பமோ, எந்தெந்த பெனிஃபிட், இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா சிலவங்க நிறையா பெனிஃபிட் கொடுப்பாங்க, இல்லை டெலிவரியில் நீங்கள் போகிறீங்கன்னா சில புரோக்கர் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இதில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து ஜீரோதா. இங்கே இன்ட்ராடே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்களேன். என்எஸ்சியில் 990 ரூபா, சரிங்களா? 0.20 பைசா, 990 எடுத்துப்போம். ஆனால் இதை வாங்குறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா 198.04 இவ்வளோ இருந்தால் போதும். என்ன ஒரு வித்தியாசம் தெரியலாம் உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5x அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 100 ரூபா ஸ்டாக் உங்களால் 500 ரூபாய்க்கு வாங்க முடியும். 5x நீங்கள் கூட்டிக்கோங்க. நீங்கள் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அது 5000 வச்சுக்கோங்க. 10000 வச்சுருந்தீங்கன்னா அது 50000 மாறும். அந்த மாதிரி ஷேரோட வேல்யூ வந்து இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் 5x. நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு 5 மடங்கான வேல்யூ உள்ள ஷேர் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் இதுதான் இந்த டெலிவரிங்கிற கான்செப்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இங்கே பே பண்ணியே ஆகணும். இதில் மார்க்கெட் லிமிட் அப்படின்ட்டு இருக்கும். லிமிட் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, எனக்கு இந்த ஷேர் இந்த ப்ரைஸுக்கு வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கீழே போடுறீங்க. 980 ரூபாய்க்கு வந்தால் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து பிளர் ஆயிரும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்க அமௌண்ட்டுக்கே பையின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருவீங்க, உங்களுக்கு முழு விளக்கமும் திரும்பியும் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, சி யூ.